डॉक्टर पाता है डॉक्टर पाता रहा है நான் விசேட வைத்திய நிபுணர் மயக்க மருந்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் வைத்தியர் மதனழகன் விசேட வைத்திய நிபுணர் சங்கத்தினுடைய கிழக்கு மாகாண இணைப்பாளர் என்ற அடிப்படையில் விசேட வைத்திய சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை இன்று மிகவும் காத்திரமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கிழக்கு மாகாணத்துக்கு உரிய இந்த போதனா வைத்தியசாலையின் கழிவகற்றல் பிரச்சனையிலே ஒரு இறுக்கமான ஒரு நிலையை இப்பொழுது நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த போதனா வைத்தியசாலை ஒரு நாளைக்கு 500 கிலோகிராம் எடையுள்ள வைத்தியசாலை கழிவுகளை உருவாக்கி வருகின்றது. அதனை திராய்மடுவிலே இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்குரிய கழிவு முகாமைத்துவ நிலையத்திலே நாங்கள் முகாமைத்துவம் செய்து வருகின்றோம். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட சில தடங்கல்கள் காரணமாக சில பிரச்சனைகள் காரணமாக அவை முறையாக பூர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இப்பொழுது கைவசம் 70,000 கிலோகிராம் எடையுள்ள வைத்தியசாலை கழிவுகள் எங்கள் வசம் இருக்கின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்ற காரணத்தினாலே இதனை ஒரு அவசரகால அடிப்படையில் எமர்ஜென்சி என்கின்ற அடிப்படையிலே முகாமைத்துவம் செய்வதற்காக எமது வைத்தியசாலையினுடைய தொற்று கிருமி அளிக்கின்ற அந்த கழிவுகள் அகற்றுகின்ற அந்த குழு அந்த குழுவிலே இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய சிபாரசுகளின் அடிப்படையில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய நியமங்களுக்கு அமைவாக அதனை சுகாதார அமைச்சினுடைய அனுமதியோடு மேலும் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் உடைய உதவியோடு செங்கலடி வேப்ப வெட்டுவான் என்கின்ற இடத்திலே செங்கலடி பிரதேச செயலாளர் திருவாளர் வில்வரட்னம் அவர்களுடைய வழிகாட்டலின்படி எங்களுக்கு ஒரு காணி வழங்கப்பட்டு அந்த காணியிலே அந்த காணிக்குரிய அனைத்து பூர்வாங்க வேலைகளும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதி மற்றும் நில அளவை திணைக்களத்தினுடைய அனுமதி மற்றும் கட்டிட திணைக்களத்தினுடைய அந்த பொறிமுறை அவை யாவும் பெறப்பட்டு உரிய முறையான அனுமதிகளுடன் அவற்றை அந்த புதைகுழி முறை என்று சொல்லப்படுகின்ற பரியல் பிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதைகுழி முறையிலே அவற்றை முறையாக கிரமமாக புதைத்து மூடி அவற்றை பராமரிப்பு செய்கின்ற ஒரு செயன்முறையை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை செய்வதற்கு தீர்மானம் எடுத்து அது சகல தரப்பிற்கும் அறிவிக்கப்பட்டு
அது முறையாக செயல்படுத்துவதற்கு நேற்று முனைந்தபோது அந்த பிரதேச மக்கள் சிலரை ஒரு சிலர் தவறாக வழிநடத்தி தூண்டுதல் செய்ததன் பேரில் அந்த மக்கள் அங்கே அதனை செயற்படுத்த விடாது எதிர்ப்பு காட்டியிருந்தார்கள். இந்த நிலையிலே அந்த மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற வைத்தியசாலையினுடைய குழுவினர் கூட அங்கே சில பல அவமானங்களை கூட சந்திக்க நேர்ந்திருந்தது. பொதுமக்களுக்காக அவற்றை நாங்கள் தாங்கிக் கொண்டோம். இறுதியிலே சட்ட ரீதியிலே அதற்குரிய அனுமதியை பெறுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அரசு அதிபரும் எங்களுக்கு வழங்கிய ஆலோசனையின் பிரகாரம் கரடியனாறு போலீஸ் நிலையத்திலே வைத்தியசாலை நிர்வாகம் தன்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாடி நிற்கின்றோம். அந்த செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கு அதே நேரத்திலே எங்களுக்கு மற்றொரு பிரச்சனை உருவாகியது. திராய்மடு கழிவகற்றல் மையத்திலே இருந்து இந்த பார ஊர்திகளிலே ஏற்றப்பட்ட கழிவுகளை மீளவும் இறக்க முடியாது, இறக்க விடமாட்டோம் என்று கூறி திராய்மடு மக்களும் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள், எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள். இந்த நிலைமை மிகவும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையை எமக்கு தோற்றுவித்திருந்தது. இது பொதுமக்களுக்குரிய வைத்தியசாலை, பொதுமக்களுடைய கழிவுகள், இந்த மாவட்ட மக்களினுடைய கழிவுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே முகாமைத்துவம் செய்யப்படுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொண்டு தரப்பட வேண்டும். அது இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு. ஆகவே இந்த பிரச்சனையை மக்கள், பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனை, இது தங்களுடைய சொந்த பிரச்சனை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முதலாவது நோக்கமாக இருக்கின்றது. இதை நேற்று தெளிவாக மக்களிடம் நாங்கள் விளங்கப்படுத்தி கூறினோம். எங்களுக்கு கழிவுகளை அகற்ற முடியாது என்று சொன்னால் இங்கே ஒரு நாளைக்கு 500 கிலோகிராம் கழிவுகளை உருவாக்குவதை முதலாவது நாங்கள் நிறுத்த வேண்டி வரும். ஆகவே அவசர சிகிச்சைகளை தவிர ஏனைய அனைத்து சிகிச்சைகளையும் நாங்கள் நிறுத்தி வைத்து இந்த கழிவு உருவாக்கத்தை முதலில் கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று அதற்கு பொதுமக்கள் எவருமே ஒரு சாதகமான பதிலை சொல்லவில்லை. நீங்களே நேற்றைய ஊடகங்களில் பார்த்திருக்கலாம், இந்த வைத்தியசாலை நிறுத்தினாலும் பரவாயில்லை என்று கோஷமிடுகின்ற அளவுக்கு அந்த மக்கள் தூண்டப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார்கள். ஆகவே இது பொது நியாயம் கோரி இந்த பொதுமக்களினுடைய சுகாதார சேவையை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். இது தற்காலிகமாக ஒரு மக்களுடைய சேவை இடையூறு செய்யப்படுவதாக காணப்பட்டாலும் கூட ஒரு இது ஒரு வகையான ஒரு 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 மருந்து வகைதான். ஒரு ஒரு நோயாளியினுடைய கால், அந்த கால் அழுகிய நிலையை போகமாக இருந்தால் அந்த காலை வெட்டி அகற்றினால்தான் நோயாளியை காப்பாற்ற முடியும் என்றால் அந்த நோயாளியினுடைய காலை வெட்டி அகற்றுவது ஒரு சிகிச்சை முறை. இந்த பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை, பொதுமக்களுக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக இந்த மக்களை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் நடத்துகின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் இந்த பிரச்சனை புரிய வேண்டும் என்ற அடிப்படையில், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இறுக்கமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்று நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். அந்த நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை இன்றுடன் முடிவுக்கு வரும். ஆனால் அவ்வாறான எந்த விதமான தீர்வும் இன்று கிடைக்கப்பெறாவிட்டால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக ஒரு தீர்வு கிடைக்கும் வரை தொடரும் என்பதனை நாங்கள் அனைவருக்கும் அறியத்தரும். அந்த பகுதி மக்கள் உண்மையிலே அந்த பிரதேச செயலாளர், அந்த பிரதேச செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய கிராம உத்தியோகத்தர், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதார வைத்திய அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய பொது சுகாதார பரிசோதகர், இவ்வாறான பொது கட்டமைப்புகள் அரசு நிறுவனங்களிலே இருக்கின்றன. எங்களுடைய நிர்வாகத்தால் அனுப்பப்பட்ட கடிதங்கள் மாத்திரமல்ல, பிரதேச செயலாளர் வில்வரட்ணம் அவர்களால் அனுப்பப்பட்ட கடிதம் கூட அந்த பிரதிகள், அந்த பிரதேச சபை தவிசாளர், அந்த அந்த செயலாளர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட்ட அவர்களுக்கு அந்த கடிதத்தினுடைய பிரதிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த கடிதங்கள் எங்கள் வசம் இருக்கின்றது. அது நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், போலீசாரிடம் கையளித்திருக்கின்றோம். ஆகவே அந்த கடிதங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பது கூறுவது எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அவ்வளவு அனைத்து கடிதங்களும் கிடைக்காமல் ஒரு சில அதிகாரிகளுக்கு எவ்வாறு போகலாம் என்ற கேள்வி எங்களுக்கும் நியாயமாக எழும்புகின்றது. என்ன ஒரு கடிதம் என்றல்ல, பல கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன.
சுகாதாரத் துறையில் இருப்பவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரைக்கும் எவ்விதமான எதிர்ப்புகளும் அதற்கு இல்லை. ஆனால் சுகாதாரத் துறையிலே இருக்கின்ற ஒரு சிலர் சிலவேளை தங்களுடைய அரசியல் உள்நோக்கம் கருதி பொதுமக்களை பிழையாக வழிநடத்தி இருக்கலாம். அது அவர்களுடைய சொந்த பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த முறைப்பாட்டையும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இது சுகாதார அமைச்சுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இது சம்பந்தமாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தன்னுடைய அனுமதியை மிக தெளிவாக தந்திருக்கின்றது. அங்கே எங்களுடைய காணி, குறிப்பாக எங்களுக்கு தரப்பட்ட காணி, அந்த பிரதேச சபையினுடைய குப்பை அகற்றுகின்ற காணியாகத்தான் நில அளவை திணைக்களத்தினாலும் பிரதேச சபையினாலும் அரசாங்க காணியாக அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எங்களிடம் ஆவணம் இருக்கின்றது. அந்த ஒரு இடத்திலிருந்து தான் 30 பேஜ் காணி தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு அங்கே ஒரு குடியிருப்பு திட்டம் வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த குடியிருப்பு திட்டம் பிரதேச செயலாளருடைய கூற்றின்படி 560 மீட்டருக்கு அப்பால் தான் அமைந்திருக்கின்றது. அதே போல குளத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அந்த குளம் 150 மீட்டருக்கு அப்பால் தான் அமைந்திருக்கின்றது. இது மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய மட்டக்களப்பு பிரதி பணிப்பாளருடைய கூற்றுக்கமைய அது ஏற்புடையதாகத்தான் இருக்கின்றது. மற்றது அந்த மண்ணினுடைய தன்மை, அந்த மண் தன்மையை பொறுத்து தான் அந்த மண்ணின் அந்த மண்ணுக்கு ஊடாக போகக்கூடிய திரவங்களின் பரம்பல் அமைகின்றது. ஆகவே அந்த மண் அந்த பரம்பல் நடைபெற முடியாத, அதிக தூரத்துக்கு போக முடியாத ஒரு ஒரு மண் என்பதை மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அதற்கு மேலாக இந்த நாட்டிலே எவருக்காவது அது தொடர்பாக அனுமதி கொடுப்பதற்கு அரசு நிர்வாகங்களில் இடம் இருக்கின்றதா என்பதை அரசு நிர்வாகங்கள் தான் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் நேரடியாக எந்த விதமான கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை. ஆனால் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு மற்றைய பாராளுமன்ற குழு, பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அங்கே இது விவாதிக்கப்பட்டு இதற்குரிய நிதி கூட இந்த வைத்தியசாலை பணிப்பாளரால் அந்த கூட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் பாராளுமன்ற பொதுக்குழுவில் கூட இந்த பிரச்சனை கலைக்கப்பட்டு இதுக்குரிய தீர்வு வேண்டப்பட்டிருந்தது. அதற்குரிய கடிதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. நான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் மரியான ரூபராஜன். இன்றைய இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைய சந்திப்பு முக்கியமாக இந்த போதனா வைத்தியசாலையின் கழிவு முகாமைத்துவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கல்கள் சம்பந்தமானதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கழிவு பிரச்சினைக்குரிய தீர்வாக வேப்பவட்டுவான் பகுதியில் பாதுகாப்பான புதைக்குழி அமைப்பின் மூலம் கழிவினை நாங்கள் அகற்றுவதற்கு முயற்சி செய்தபோது நேற்று அதற்கு ஒரு சில விஷமமான முறையில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு எதிர்ப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அது சம்பந்தமாக நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது விஷயம், இதில் ஊடகங்களின் பங்களிப்பு. ஒரு சில ஊடகங்கள் எதுவிதமான ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை சுயாதீனமாக தாங்களாகவே வெளியிட்டு மக்களிடம் குழப்பங்களை ஏற்படுத்துவதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்கள்தான் நேற்றைய பிரச்சினைக்குரிய மூல காரணமாகவும் இருக்கின்றார்கள். இந்த விதத்தில் பொறுப்பற்ற விதமாக நடக்கின்ற ஊடகங்கள் இதற்கு கட்டாயம் பொறுப்பு சொல்லியே ஆக வேண்டும். இந்த முறை இந்த பிரச்சனையை, இந்த கழிவகற்றல் சம்பந்தமான பிரச்சனையாவது அவர்கள் பொறுப்பான முறையில் அணுகுவார்களா என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். தயவு செய்து ஊடகங்கள் தங்களுடைய ஊடக பொறுப்பினை சரியான முறையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டு
இடையூறு விளைவிக்காமல் மக்களுக்கும் சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கும் மேலதிகமாக நேற்று ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி ஒருவரின் தலையீடு அந்த இடத்தில் இருந்தது, வேப்பவெட்டுவான் பிரதேசத்தில் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ளும் அந்த நபர் வந்து நடந்து கொண்ட விதம், ஒரு நிறுவன தலைவர் அதாவது எங்களுடைய பணிப்பாளர் டிரெக்டரை வந்து ஒரு தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையை அழைப்பது போல அந்த மாதிரியான ஒரு ஒரு அதிகார தோரணையில் எங்கள் பணிப்பாளரை அழைத்து எங்கள் ஊழியர்களை அழைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த பொழுது அவருக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக எவ்வளவு தூரம் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது தெரியாது. எங்களுடன் அவர் பேசவும் இல்லை. வந்ததும் வராததுமாக அந்த இடத்தில் எங்களை என்ன அபியூஸ் பண்ணுவது போல, அதாவது ஒரு ஒரு துஷ்பிரயோகிப்பது போல, அதிகார துஷ்பிரயோகத்தில் செய்வது போல எங்களை வந்து அவர் கேள்வி கேட்பதும், இங்கே நிற்கக்கூடாது வெளியில் என்னடா இங்கே கொட்டையில் அது நட என்று சொல்லி கதைப்பதுமாக ஒரு ஒரு விதமான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அவர் கட்டாயம் ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரியிடம், அரச சேவையில் இருக்கின்ற ஒரு அதிகாரியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்திருக்க வேண்டும். இவரை விட சிறப்பாக அந்த பாமர மக்கள், அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எங்களுடன் சிறப்பாக உரையாடினார்கள், மரியாதையான முறையில் உரையாடினார்கள். நாங்கள் அவர்களுடன் பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி கொண்டிருந்த பொழுது இந்த அரசியல்வாதி அந்த இடத்தில் வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தார். இதற்கு அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் இவர் கட்டாயம் எங்கள் பணிப்பாளரிடமும் எங்கள் அதிகாரிகளிடமும் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இவர் அந்த இடத்தில் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆனால் அந்த இடத்தில் சொல்லணும், அது மீடியாவில் எல்லா இடமும் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் திரு வியாழேந்திரன் அவர்கள், அவர் வந்து நடந்து கொண்ட விதத்திற்கு அவர் கட்டாயம் மன்னிப்பு கேட்கவே வேண்டும். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதாக இருந்தால் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் எங்களை மனதை புண்படுத்துவது மட்டுமல்ல எங்கள் மரியாதையை வந்து குறைக்கும் விதத்திலும் அமைந்திருந்தது. இதனால் எங்களுடைய இன்றைய போராட்டம் வந்து இந்த குப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய போராட்டம் வந்து அது வேறு ஒரு பக்கம் இருக்க, எங்கள் கோரிக்கை இன்னொரு கோரிக்கையாக இருப்பது இந்த சம்பந்தப்பட்ட இந்த அரசியல்வாதி அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திரு வியாழேந்திரன் அவர்கள் கட்டாயம் தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எங்களிடம் மன்னிப்பு கேட்பதோடு நேற்று வந்து தான் அந்த இடத்தில் எப்படி இங்கே குப்பை கொட்டக்கூடாது என்று சொன்னாரோ அதே போல எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு தீர்வை, எந்த இடத்திலும் போய் அதை நிறுத்துவதை மட்டும் விட்டுவிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வையும் பெற்றுத்தர அவர் முன்னர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பூவாளவள்ளி புஷ்பராஜா, பொதுச்சேவை ஐக்கிய தாதிமா சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர். நான் தாதி சங்க தலைவர் என்ற அடிப்படையில் எங்கே உங்களுக்கு தெரியும் போதனா வைத்தியசாலையில் நூற்றுக்கணக்கான நாளாந்த நூற்றுக்கணக்கான கழிவுகளும் அங்கே தேங்கி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கழிவுகளும் இங்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமை ஆற்றுகின்ற அதிகாரிகளுடையோ அல்லது பணியாளர்களுடைய அல்ல, அனைத்தும் இங்கு மட்டக்களப்பு மாவட்ட பொதுமக்கள் மாத்திரமில்லை, இந்த மட்போதனா வைத்தியசாலையிலே மட்டக்களப்பு அம்பாறை மூதூர் கிருதிதன்ன சாம்பிளாண்டுவ மகோயான்ற பல மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண மக்களும் இங்கு தங்களுடைய நோய் நிலை காரணமாக வந்து தங்கி நின்று இங்கு எங்களுடைய சிகிச்சை பெற்று சென்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கழிவு, இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு இங்கு கடமையில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயமாக நீங்கள் முன்வந்து நீங்கள் இந்த மக்களுக்காக இந்த கழிவுகளை அகற்றி அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுடைய வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் தயவு செய்து நீங்கள் இதற்கான நடவடிக்கை எடுத்து இந்த கழிவுகளை அகற்றி உதவி செய்யுமாறு நான் பொதுமக்கள் சார்பாக தாதிய சங்க தலைவர் என்ற கேட்டுக்கொள்கின்றேன். நான் லோகிதராஜா சங்கர்லிங்கம், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஒன்றிணைந்த நிறைவுகான் வைத்திய தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர். அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த கழிவகற்றல் ஒழுங்கான முறை நடைபெறாவிட்டால் மீண்டும் இந்த கழிவுகளால் எமது சூழலில் உள்ள மக்களுக்கு இனிவரும் காலங்களில் இந்த தொற்றுக்களால் திரும்பியும் தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த தொற்றுக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டுமானதல்ல, இது கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருகை தந்த அனைத்து நோயாளர்களுடைய கழிவுகள். எனவே இது ஒரு மாவட்ட பிரச்சனையாக இல்லாமல் ஒரு மாகாண பிரச்சனையாக பார்க்க வேண்டியுள்ளது.
எனவே இந்த தொற்றுகளால் மீண்டும் மக்கள் பாதிப்படையாமல் இருக்கணும்னா இந்த தொற்றுகள் சரியான முறையில் மீண்டும் அகற்றப்பட வேண்டியது ஒரு கட்டாயம். எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வர என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம். கான் ஆண்டனி மனோகரன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அரச தாதிய உத்தியோகர் சங்கத்தின் தலைவர். மட்டக்களப்பில் போதனா வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த அவசர நிலை காரணமாக பாதிக்கப்படப்போவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழப்போகிற அத்தனை மக்களும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாய் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்குரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் இதை கருதவில்லை. மாத்திரையும் இல்லாமல் அதையும் கடந்து இது ஒரு மாவட்ட பிரச்சனையாக நாங்கள் கருதுகிறோம். பல இடங்களிலிருந்து பல்வேறு வகையான மக்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். இங்கு தேங்குவது மக்களுடைய கழிவு. எனவே உரிய முறையில் இதை நாங்கள் கொண்டு சென்று உரிய முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு வெளிக்கிட்ட நேரத்தில் அதற்கு இடையூறு எங்களுக்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய முறையில் சகல அதிகாரிகளோடு நாங்கள் பேசி அதுக்கு தீர்மானம் எடுத்து போன இடத்துல எங்களுக்கு இப்படி நடந்திருக்குது. எனவே அதே அதிகாரிகளே இதுக்கு பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது இந்த கழிவுகள் தேங்கி தேங்கி நாளடைவில் இது மக்களுக்கு மாத்திரமல்ல இங்கே இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உயிர் அபாயம் இருக்கிறது. எனவே உரிய அதிகாரிகள் இதற்கு உரிய பதிலை எங்களுக்கு விரைவாக எடுத்து தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே மட்டக்களப்பு அரசதாதிய உத்தியோகத்தர் சார்பில் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி நிற்கிறோம். நன்றி. நான் செல்வரத்னம், துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர். ஒரு நாளைக்கு இந்த வைத்தியசாலையில் சேருகிற கழிவுகள் ஏறத்தாழ 500 கிலோகிராம். ஏற்கனவே சேர்ந்த கழிவுகள் உட்பட அந்த முறையான கழிவகற்றல் முக்கு உட்பட்டு தேவையான அனுமதிகளை பெற்று அதை செய்ய முற்பட்ட நேரம் அதை தடை பண்ணி தங்களோட சுயநல அரசியலுக்காக அல்லது வேற ஏதும் தனிப்பட்ட காரணங்களுக்காக, இது பொதுமக்களுடைய கழிவு. இங்கே கடமையாற்றுகிற ஊழியர்களுடைய கழிவுகள் அல்ல, இங்கு தங்களுடைய நோயை குணமாக்க வருகிற நோயாளிகளுடைய கழிவுகள். அது அவர்களுடையது. அந்த கழிவுகள் தான் அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படாமல் இருக்க இருக்க இந்த சேருகிற கழிவுகளை சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமை உண்டு. அடுத்தது அது கழிவு அகற்றப்படாமல் இருக்கிற நேரம் தொற்று நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பொதுமக்களுடைய கழிவுகள் சேருகிற கழிவுகளை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக இந்த வைத்தியசாலை நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்த ஊழியர்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கு சரியான தீர்வு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நல்ல மரணம் போடுங்க, ஊட போய்.